வெல்கம் டு மித்ரா மேக்ஸ் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸஸ் 2.2ல் தேர்ட் சம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதான் கண்டுபிடிக்க வரும். இரண்டு கலப்பெண்கள் கொடுத்துட்டு ரெண்டும் சமன் சொல்லிட்டு எக்ஸ் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ சொல்லி கொஸ்டின் இதுதான். அப்போ சொல்யூஷன் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் எதுக்கு போகிறோம் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின் எழுதிட்டோம், ரெண்டு ஈக்குவல்னு சொன்னதால. ஸோ கிவனை நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸை இதுக்குள்ளே பெருக்க போகிறோம், இந்த ஒய்யை இதுக்குள்ளே பெருக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒய்யை மட்டும் இங்கே உள்ளே பிரிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 3 × x என்ன வரும் அப்படின்னா 3x. ஸோ அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ ix அப்படின்னு வரும். அடுத்து இந்த ஒய் எடுத்து பெருக்கக்குள்ளே என்ன வரும்னா, ஒய் × 2 என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2y வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதால −2y, மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ i × y அப்படின்னு வரும், ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ்ஸு 5 அப்படின்னு வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 2x, இந்த ஒய்யை உள்ள மட்டும் பண்ணும். ஸோ அடுத்தது −1 × y −y. ஸோ ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ், அப்போ −y. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 × y 2y ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு 2yi அப்படின்னு வரும், இல்லைனா i 2y அப்படின்னு இதெல்லாம் ப்ளஸ்ஸு 3 + 2y அப்படின்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணாச்சுன்னா, ஜஸ்ட் உள்ள மட்டும் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ இருக்கிறது தனியாகவும் ஐ இல்லாத தனியாகவும் பிரிச்சுக்கலாம். ஸோ ஐ இல்லாமல் இருக்கிறது என்ன, 1, 2, இந்த 3 டேம் என்ன இருக்குன்னா ஐ இல்லாத டேம். அப்போ எழுதலாம் 3x −2y ப்ளஸ்ஸு 5, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ இல்லாத டேம். ஐ இருக்க டேம் என்ன இருக்குது, ஸோ இது 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 இருக்குது. காமனாக ஐயை வெள்ளத்தரலாம், ஐயை காமனாக வெள்ளத்தரா மீதி என்ன இருக்கும், அங்கே ஐ போயிடுச்சுன்னா மீதி −x இருக்கும். இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஐ போயிடுச்சுன்னா +y இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா +2 இருக்கும். இதான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு அதே போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது சீக்வல் ரைட் ஹேண்ட் சைடு. ஐ இல்லாத டேம் ஒன்றா எழுதிக்கலாம். ஐ இல்லாத டேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது 3 டேம் ஐ இல்லாத டேம். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2x −y +3, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ இல்லாத டேம். ஐ வேறு டேம் 2 டேம் தான், ஐயை காமனாக வெளில எடுத்துட்டா மீது என்ன இருக்குன்னா 2y +2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 டேமில் ஐ போயிடுச்சுன்னா இங்கே 2y இருக்கும், அங்கே 2 இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். இது ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல், அவங்க ஈக்குவல் சொன்னதால ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ரியல் பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதே போல் இமேஜினரி பார்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ மெய் கமா கற்பனை பகுதிகளை சமப்படுத்த, சமப்படுத்துகிறோம். அதாவது ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ், மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியை சமப்படுத்துகிறோம், கற்பனை பகுதியை கற்பனை பகுதியை சமப்படுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, ஐ ஐ ஐ இருக்கிற பகுதியை ஐ இருக்க பகுதியோடு சமப்படுத்துங்க, ஐ இல்லாத பகுதியை ஐ இல்லாத பகுதியோடு சமப்படுத்துங்க. இப்போ 3x −2y +5 = 2x −y +3, ஐ இல்லாத பகுதி. ஐ இருக்கிறது என்ன, −x +y +2 = 2y +2 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ 3x −2y +5 இருக்குது, ஈக்குவல்டு 2x −y +3 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமோ கான்ஸ்டன்ட்டாக ஒரு பக்கமோ கொண்டு போகிறோம். இப்போ 3x −2y, இந்த +2x இந்த பக்கம் தான் என்ன வரணும், −2x ஆகிடும். இந்த −y இந்த பக்கம் தான் என்ன ஆகிடும்னா +y மாறிடும். இஸ் ஈக்குவல்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 3 அப்படியே இருக்கும், இந்த +5 இந்த பக்கமாக என்ன ஆகிடும்னா −5 ஆகிடும். அப்போ இங்கே 3x இருக்குது, −2x இருக்குது, சப்ராக்ஷன் பண்ணக்குள்ள கழிக்குள்ளே ஒரு எக்ஸ் வரும், அப்போ எக்ஸ்னு போடலாம். இங்கே −2y இருக்குது, இங்கே 1y இருக்குது, கழிக்குள்ளே என்ன வரும்னா 1y வரும். ஸோ இப்போ இதை கழித்தோம்னா 3 − 5 என்ன வரும்னா −2 வரும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, −x +y +2 = 2y +2, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், −x +y, இந்த +2y இந்த பக்கம் தான் ஆகிடும், −2 ஆகிடும். இந்த 2 அப்படியே இருக்குது, இந்த 2 இந்த பக்கம் போகல, −2 மாறிடும். ஸோ அப்போ என்ன வருதுன்னா, −x −2y 1y போயிட்டா −y வரும். ஸோ அப்போ 2 − 2 = 0, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 2 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான்,
அப்ப ஈக்குவேஷன் 1 2 நம்ம சால்வ் பண்ணக்குள்ள என்ன வருது 1 plus 2 equal to x minus y equal to minus 2 minus x minus y equal to 0 ரெண்டையும் ஆட் பண்றோம் கூட்டுறோம் கூட்டக்குள்ள plus x minus x என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது இங்க ஒரு minus y இருக்கு இங்க ஒரு minus y இருக்கு ஆட் பண்ணா minus 2y equal to இதோட வேல்யூ என்னன்னா minus 2 அப்படினு வருது சோ அப்ப minus 2y equal to minus 2 னு வருது அடுத்த ஸ்டெப்ல பெருக்கல இருக்க ரெண்டு இந்த பக்கம் தான் வகுத்தல மாறிடும் அப்ப மல்டிப்ளிகேஷன் ரெட்டும் இந்த பக்கம் தான் டிவிஷன் ஆயிடும் டிவைட் பண்ணா y ோட வேல்யூ 1 சோ y ோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் x ோட வேல்யூ சோ இத நாம என்ன பண்றோம்னு பார்த்தா ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்றோம் ஈக்குவேஷன் 1 ன்றது என்ன இதான் ஈக்குவேஷன் 1 இதுல y ோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா x minus 1 equal to minus 2 அப்படினு வரும் சோ minus 1 இந்த பக்கம் போய்ட்டா என்ன ஆயிடும் அப்படினு பார்த்தீனா plus 1 ஆயிடும் x ோட வேல்யூ minus 2 plus 1 equal to minus 1 சோ இதான் என்ன அப்படினா x ோட வேல்யூ therefore x equal to minus 1 y equal to plus 1